Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன். இதுல ஒரு அரை கப் அளவு சக்கரை சேர்த்துக்க போறேன். இத வந்து நம்ம மிட்டாயாவும் செய்யலாம் லாலிபப்பாவும் செய்யலாம். செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா வரும். இப்போ அந்த அரை கப்க்கு பாத்தீனா எனக்கு 10 ல இருந்து 15 வரைக்கும் மிட்டாய் வந்தது. நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து தான் செய்ய போறேன். இப்போ ஒரு அரை கப் சக்கரைக்கு வந்து ஒரு அரை மூடி ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கறேன். ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். ஒரு மீடியமான ஃப்ளேம்லயே வச்சு நம்ம செய்யலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். நாம இப்படியே mix பண்ணா தேவைப்பட்ட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி கூட விட்டுக்கலாம். அப்படியே மெல்ட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. ஓரளவுக்கு மெல்ட் ஆயிட்டே இருக்கு. நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கறேன். நல்லா கை விடாம mix பண்ணிட்டே இருந்தா கட்டி ஆயிட்டே இருக்கும். பர் நல்லா கட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ இறக்கிட்டு வேற ப்ளேட்ல ஊத்தி காட்டுறேன் பாருங்க. ஏதாவது மோல்டிங் மாதிரி இருந்தா அதல கூட ஊத்திக்கலாம். நான் இப்போ ப்ளேட்லயே ஊத்தி காட்டுறேன். சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டா அப்படியே விட்டுக்கலாம். இத செய்யறதுக்கு பாத்தீனா மொத்தமே 5 நிமிஷம் இருந்தா போதும். நமக்கு ரெடி ஆயிடும். இது அப்படியே டூத் ஸ்டிக் வச்சு நம்ம லாலிபப் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இது சூடு ஆறின உடனே பார்த்தோம்னா தனியா அதுவே வந்துரும். அழகா ரவுண்ட் ரவுண்டா ஒரு கேண்டி ஷேப்க்கு வந்துரும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஆறி இருக்கு. அதுவே எடுக்கிறதுக்கே வருது. அப்படி இல்லைன்னா லைட்டா கத்தி வச்சு பண்ணோம்னா வந்துடும். அவ்வளோதான், கேண்டி ரெடி. இல்லை நம்மகிட்ட வந்து எசன்ஸ் இல்லை அப்படின்னாலும் கேரட் பீட்ரூட் ஜூஸ் வச்சு கூட செய்யலாம். நான் இப்போ வந்து கேரட் ஜூஸ் வச்சு செய்ய போகிறேன். அரை கப் சர்க்கரைக்கு கேரட் ஜூஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு கேரட்டை வந்து ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் ஆன் பண்ணி அதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ரெண்டு கேரட்டை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா mix பண்ணி விடலாம். மீடியமான ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கை விடாம mix பண்ணிட்டே இருக்கலாம். நல்லா கட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு mix பண்ணலாம். நல்லா கட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்தா கரெக்டா இருக்கும். நாம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தட்டுல ரவுண்ட் ரவுண்டா ஊத்திக்கலாம். நம்ம லாலிபப் மாதிரி வேணும்னாலும் ஒரு டூத் ஸ்டிக் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம லாலிபப் மாதிரியே வந்துடும். 1/2 மணி நேரம் போதும். ஆறிடுச்சுன்னா அது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். லாலிபப் மாதிரி ஊற்றி காட்டுறேன் பாருங்க. டூத் ஸ்டிக் செருவிட்டேன். அது காஞ்ச உடனே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஆறிடுச்சு. எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.